வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் வாக்குக்கு உதாரணமாக விளங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்ட பொன்மடு செம்மல் உடல்நலம் பாதித்து அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று தாயகம் திரும்பும் முன் நியூயார்க் தமிழ் சங்கத்தில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் அமெரிக்க வாழ் தமிழர்களின் அன்பை பார்த்து கண்ணீர் சிந்தினார் புரட்சி தலைவர். அந்த மலரும் நினைவுகள் பற்றிய ஒரு பொக்கிச தொகுப்பு. தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடத்தியவர் பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகன். மக்கள் தொண்டு ஒன்றே பிரதான நோக்கமாய் கொண்டு வாழ்ந்தவர். மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த அந்த மா மனிதர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். ஏழைகளின் ஒளி விளக்கு எம்ஜிஆர் தமிழ் மக்களின் வழிபாடுகளாலும் மருத்துவர்களின் சிகிச்சையாலும் பூரண குணமடைந்தார். எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் உடல் நலம் தேறிய சில வாரங்களில் தாயகம் புறப்படுவதற்கு முன்பாக அவருக்கு நியூயார்க் தமிழ்ச்சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ராம நாமத்தை பெயராக கொண்ட எம்ஜிஆரை வாழ்த்தி கடல் கடந்த தேசத்தில் தமிழர்கள் நடத்திய பாராட்டு விழாவில் அந்த தமிழ் உள்ளங்களின் பாச மழையில் நனைய மக்கள் திலகமும் ஜானகி அம்மையாரும் பங்கேற்றனர். வண்ண மலர் கொத்துக்கள் சால்வைகள் என ஒவ்வொருவரும் வழங்கி உற்சாகமாக வரவேற்று மேடையில் அமர வைக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வாழ்த்தி பாடினார் ராதா பாலசுப்ரமணியம். மக்கள் திலகம் என்றும் பொன்மணச்செம்மல் என்றும் புரட்சி தலைவர் என்றும் ஏழை பங்காளர் என்றும் பொன்மணிதமே என்று அவரது வாழ்த்து மழையிலும் மக்களின் அன்பு மழையிலும் நனைந்து கொண்டே பாடலை ரசித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆரின் கருப்பு கண்ணாடி தாண்டி எட்டி பார்த்து கொண்டிருந்த கண்ணீர் துளிகள் ஜானகி அம்மையாரின் முகத்திலும் பிரதிபலித்தது. வாழ்த்துப்பா முடித்த ராதா பாலசுப்ரமணியன் உணர்ச்சி பெருக்கில் அழ அந்த வாழ்த்தினை மனதால் ஏற்றுக்கொண்ட விதமாக மேடையிலேயே மக்கள் திலகத்தின் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் வழிந்தோடி எல்லோரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. ஏழை மக்களின் கண்ணீர் துடைத்த எம்ஜிஆர் கண்ணீர் விட்ட அந்த தருணங்கள் என்றென்றைக்கும் உலக தமிழர்களின் மனதை விட்டு நீங்காது. அந்த காட்சி பதிவு என்றென்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் என்றால் அது மிக எல்லை.